ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பாசிப்பருப்பு கடையலும் அதுக்கு சைடிஷாக சிம்பிளான மெத்தடில் வித்தியாசமான சுவையில் இருக்கக்கூடிய மீன் வறுவலும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எங்கள் பாட்டிமா அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபி, அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு எடுத்து நான் வறுத்துக்கிடுறேன். இந்த கடையில் பண்ணும் போச்சில் நம்ம வறுக்காமலும் செய்யலாம், ஆனால் வறுத்து செஞ்சோம்னா அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இதை மாதிரி கலரும் மாறணும், அதே சமயத்தில் அதில் நல்ல வாசனை வர ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒன்று சேர்த்துக்கிடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிடலாம். இந்த பருப்பு நல்லா குழைவாக வேகணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவு நீங்கள் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 5 விசிலுக்கு நம்ம இதை வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ எனக்கு 5 விசில் விட்டுருச்சு, ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு, நான் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை நீங்கள் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி மண்பானையில் தான் இதை மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன், பருப்பு மொத்த வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு கூட இதை நல்லா நசுக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா குழைவாக நசுக்கி எடுத்துக்கோங்க இதை மாதிரி. இப்போ நம்ம இருத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கிடலாம். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே தண்ணி தேவைப்படாது. அப்படி சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெந்நீர் ஊற்றிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு கடையல்ல தாளிப்பு தான் ரொம்பவே முக்கியம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 வரமிளகா, ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. சில இடங்களில் தாளிப்பு இவ்வளோதான் கொடுப்பாங்க, இதை அப்படியே அது மேலே ஊற்றி கிண்டி எடுத்துருவாங்க. அந்த பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக இருந்தது மாதிரி இருக்கும். அதை ஹெவியாக காமிக்கணும் அப்படின்னா ஒரு 3 பொருளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். கரம் மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா கடைஞ்சி வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பு கடையல்ல இந்த தாளிப்பு அப்படியே கொட்டி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒயிட் ரைஸ் கூட இது வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போச்சில் அப்படியே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே மனமும் சுவையும் செம்மையாக இருக்கும்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, வாரத்துக்கு ஒரு முறை இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உடம்புக்குமே ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, வயதானவர்களுக்கு சரி இல்லை ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்ல சத்துள்ள ஆகாரம்னே சொல்லுவேன். இப்போ அதுக்கு சைடிஷாக நம்ம மீன் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு இன்றைக்கி நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். என்னடா குழம்பு மிளகாய்த்தூளில் மீன் வறுவல் பண்ணலாமா நினைக்காதீங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீன் வறுவலை வந்து நீங்கள் முதல்ல இந்த மாவு பிசைஞ்சு சூப்பராக அது மீனில் ராவி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கடையல் செய்ய ஆரம்பிங்க, நேரம் கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி திக்காக செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப திக்காக வேண்டாம், தண்ணியாகவும் வேண்டாம். நான் இன்றைக்கி இந்த அசலன்னு சொல்லுவாங்களே அதான் காணாங்காத்தங்கிற அந்த மீனில் தான் இன்றைக்கி வறுவல் பண்ணுறேன். இப்போ இதை மாதிரி நல்லா ராவி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா உப்பு காரம் பிடிச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் இதை ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தீயை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மீனை வந்து நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ எனக்கு ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு, நான் அடுத்த சைடு திருப்பி போட்டிருக்கிறேன்.
இப்போ எல்லா மீனையுமே நான் பொறிச்சு எடுத்துகிட்டேன், செம்மையாக இருக்கும். இந்த பருப்பு கடையில் பொறுத்த வரைக்கும் அதுக்கு சைடிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொறிச்ச மீன் தான். இந்த பொறிச்ச மீனை வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அந்த அளவுக்கு டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த முறையும் இதே ரெசிபியை பண்ணலான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க. Thank you.